கவியரசு கண்ணதாசன், குன்னக்குடி வைத்தியநாதன் இவர்களில் வென்றது யார் என்கிற சுவையான செய்தியை பார்ப்போம். நீங்க குன்னக்குடி வைத்தியநாதன் வயலில்லையே பேசுவாங்க, அப்படி வயலின் இசைக்கருவி பேசும், அழும், சிரிக்கும், அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்த கலைஞர் யார் என்று சொன்னால் குன்னக்குடி வைத்தியநாதன். அவருக்கும் நினைத்த உடல் அப்படி அருவி மாதிரி கொட்டக்கூடிய கவிதையாக எழுதும் ஆற்றல் படைத்த கவியரசு கண்ணதாசனுக்கும் போட்டி வந்தா என்னங்க ஆகும் பாருங்க. 1972 சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் தயாரிப்பில் தெய்வம் என்கிற படம் தயாரிக்கப்பட்டது. அதுக்கு யார் இசைனா குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அந்த பாட்டு கம்போசிங்காக கவியரசு கண்ணதாசனுடைய வருகைக்காக குன்னக்குடி வைத்தியநாதன் காத்திருந்தார். கண்ணதாசன் வந்தாரு, அந்த படத்துல ஒரு பல புதுமைகளை புகுத்த வேண்டும் என்று தயாரிப்பாளர் சின்னப்பா தேவரிடம் குன்னக்குடி வைத்தியநாதன் சொன்னாரு, முருகா என்ன பண்ண போறீங்க, எப்பவும் முருகா தான் கூப்பிடுவாரு. இதுல கர்நாடக இசை உலகத்துல உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இசை கலைஞர்களை பாட வைக்க போறேன் அப்படின்னு குன்னக்குடி சொன்னாரு. உடனே தேவர் சொன்னாரு, நீங்க யார வேணாலும் பாட வச்சு முருகா, ஆனா எனக்கு டிஎம்எஸும் சீர்காழியும் பாடணும். ஆமா அப்படின்னாரு. சரிங்கிட்டாரு. அந்த படத்துல பித்துக்குழி முருகதாஸ் அவர்கள் நாடறியும் நூறு மலை, நானறியுவேன் சாமி மலை, கந்தரூர் மந்திரத்தைங்கிற பாடலை அருமையா பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் சூலமங்கலம் சகோதரிகள் திருச்செந்தூரில் போர் முடித்து என்கிற பாடலை பாடியிருப்பாங்க. பெங்களூர் ரமணியம்மா அவர்கள் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்கிற அற்புதமான பாடலை பாடியிருப்பார். கர்நாடக இசை உலகத்தினுடைய உச்சத்தில் இருந்த மதுரை சோமு வச்சு பாட சொல்லணும், அதுக்காக டியூன் போடக்கூடிய வேலை நடந்துச்சு. அந்த படத்துல இன்னொரு புதுமை தெரியுமாங்க, அந்தந்த பாடகர்கள் பாடுவது போலவே காட்சி இருக்கும். கண்ணதாசன் வந்துட்டார், காட்சி அமைப்ப சொல்லி பாட்டு எழுத சொன்னா கவியரசு கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அருமை எழுதுவார். ஆனா இந்த படத்துல என்ன ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா, காட்சி அமைப்புன்னு இல்ல, முருகன் ஸ்தலங்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்களில் எடுக்கப்படக்கூடிய பாடல்கள் தான் எல்லா பாடலுமே. கண்ணதாசன் வந்தார். கவியரசு கண்ணதாசனுக்கு தனிப்பட்ட விதத்துல வாழ்க்கையில ஒரு சிக்கல் இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல, அவருடைய 4வது மகனுக்கான திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஆனா நடத்த முடியல. ஏன்னா அவர் கொஞ்சம் பண கஷ்டத்துல இருந்தாரு, அவர் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல. வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் அவர்கள் சொல்வார்ல, ஜனாதிபதியை போல சம்பளம் வாங்கினான், ஆனால் இந்தியாவை போல கடன்காரனாக இருந்தான் என்று வளம்புரிஜான் சொல்வார். அப்படி உண்மையிலே அந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமாக இருந்தாரு. என்னதான் மிகப்பெரிய கவிஞராக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்குரிய அந்த கஷ்டங்கள் அவர் மனதை அழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப பாட்டு எழுத வந்துட்டாரு. சின்னப்பா தேவர் சொன்னாரு, முருகா மருதமலையில தைப்பூச திருவிழால இந்த பாட்டு வருது, பாட்டு எழுதுங்க என்னாரு. குன்னக்குடி வைத்தியநாதன் ஒண்ணு பண்ணாருங்க, எப்பவுமே தத்தகாரத்தை சொல்லி பாடல் எழுத சொல்வதுதான் முறை. அன்னைக்கு என்ன பண்ணாரு குன்னக்குடி, தத்தகாரம்னா சொல்ல போறது கிடையாது, என்ன பண்ண போறேன், வயலிலேயே வாசிச்சு காமிக்கிறேன். கவிஞரே பாப்போம், நான் எந்த அளவுக்கு வேகமா வயலில் வாசிச்சு காமிக்கிறேனோ அதே வேகத்துல உங்கள்கிட்ட வார்த்தை வந்து விழணும் அப்படின்னு குன்னக்குடி சொல்ல, கவியரசு கண்ணதாசனுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, இவர் எப்பவுமே தயாரா இருப்பாரு. நான் தயார்னாரு. பாட்டு கம்போசிங் பண்ணும்போது இசையமைப்பாளருக்கும் கவிஞர்களுக்கும் இப்படி வந்து ஒரு ஜாலியான போட்டி நடக்கிறது இது திரைத்துறையில இயல்புதாங்க. உடனே என்ன பண்ணாருன்னா வாசிச்சு காட்டினாரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். அது கவியரசரோடு உட்கார்ந்து ஒரு பாட்டை டியூன் பண்றதுன்னா இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். தர்பாரி கானடா என்கிற ராகத்தை அப்படியே வயலில் வாசிச்சு காமிச்சார். அந்த ஸ்வரங்கள் அப்படி நறுக்கு தெரித்த மாதிரி அந்த ஸ்வரங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் விழுந்துச்சுங்க. பாடலை போட்டார் கண்ணதாசன். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இன்பமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை அப்படின்னு அந்த சந்தத்தை போட்டாரு. பல்லவி மிக அருமையா இருந்த உடனே குன்னக்குடி வைத்தியநாதன் அசந்து போயிட்டார். இப்ப பல்லவி எழுதிட்டீங்கல்ல, இப்ப சரணத்தை எழுதுங்க அப்படின்னு வயலில் வாசி காமிச்சாரு. உடனே கண்ணதாசன் போட்டார், மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயான்னு எழுதுனார். பக்கத்துல இருந்த தேவருக்கு அவ்வளவு சந்தோஷம். கண்ணதாசன் எழுதினது எந்த பொருள் அப்படின்னா, சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தவன் முருகன் அப்படிங்கிற பொருளையும், சின்னப்பா தேவரின் குலத்தை காக்கக்கூடிய முருகன், ஏன்னா முருகன் மேல அதிக பற்று பக்தி கொண்டவர் சின்னப்பா தேவர் அவர்கள். கேட்ட உடனே சின்னப்பா தேவருக்கு, என் பரம்பரையே முருகன் காப்பாத்துவான்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் தேவர். அப்ப அடுத்த சரணத்தை போட்டாரு குன்னக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடியினுடைய அந்த
மெட்டுக்கு பாட்டு எழுதுறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அதுல தன்னுடைய கவிதை திறமையை காட்டியிருப்பார். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழு பிறப்பும் உன்னை எட்டிடு. அஞ்சுதல் நிலை மாறி அஞ்சு ஆறுதல் உருவாக ஆறு எழு பிறப்பும் ஏழு உன்னை எட்டிடுவேன். எட்டு என்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்கிற எண்ணிக்கையெல்லாம் வருகிறது போல அந்த பாட்டுல தன்னுடைய கவிதை ஆளுமையை காட்டியிருப்பார். எப்படி வாசிச்சாலும் கவிஞர் என்ன பண்ணிடுறாரு, வார்த்தைகளை போற்றாருங்கிறதுக்காக அந்த வயலினை சரி பண்றதுக்காக சும்மா சார 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 சாரன்னு இழுத்தா. இத தூர்தர்ஷன் பேட்டியில குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களே சொல்லியிருக்காருங்க. அந்த சரசரன்னு இழுத்ததுக்கு பாட்டு வரிகளை போட்டாராம் கண்ணதாசன். எப்படி, பனி எது மலை எது நதி எது கடல் அது சகலமும் உணதருள் கருணையில் விளைவது. பனி எது மலை எது நதி எது கடல் அது சகலமும் உணதுரு கருணையில் விளைவது. வியந்து போனாராம் குன்னக்குடி. உடனே பாட்டு எழுதி முடிச்ச உடனே குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் சொன்னாராம், கவிஞரே நான் சும்மா விளையாண்டு பார்த்தேன், உங்களுடைய கவிதை அந்த திறமைக்கு முன்னாடி என்னுடைய திறமையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்று குன்னக்குடி வைத்தியநாதன் மனதார பாராட்டினாராம். என்ன செய்தாராம், அந்த பாட்டை பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைந்த சின்னப்பா தேவர் அவர்கள் சொன்னது மாதிரியே மக கல்யாணத்துக்கான செலவுக்கான பணம் தாங்க 100,000, இதை நீங்க திருப்பி தரவே வேண்டாம், ஏன்னா தேவரின் குலம் காக்கும் வேலையா என்று என் பரம்பரையே பெருமைப்படுத்திட்டீங்க, என் பரம்பரையே காப்பவன் அந்த முருகன் என்னை பெருமைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கல்யாண மண்டபத்துக்கு அலைய வேணாம், என் கல்யாண மண்டபத்திலேயே நீங்க உங்க மக கல்யாணத்தை வச்சுங்க, இதுக்காக நீ ஒரு பைசா கூட தர வேண்டாம் என்று தேவர் அவர்கள் கண்ணதாசனை பெருமைப்படுத்தினாராம். எப்படிப்பட்ட மேதைகள் பாருங்க, இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன், கவிதையில கவி அரசர் கண்ணதாசன், அப்படி கொடுத்து கொடுத்து சிறந்தவர் யாருன்னு சொன்னால் சின்னப்பா தேவர் அவர்கள். இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்திருங்கள் எங்களோடு. நன்றி, வணக்கம்.